வணக்கம் நண்பர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபட அசோத்தாமன் இந்த கோவிலுக்கு வருகிறார். கான்பூரில் உள்ள சிவன் கோவிலில் பக்தர்களை ஈர்க்கும் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை மையம் உள்ளது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபட மகாபாரத போர் வீரர் அசோத்தாமன் இங்கு வருகிறார் என்று நம்பப்படுகிறது. அஸ்வத்தாமன் சிவபெருமானின் தீவிர பக்தன் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிந்த கதைதான். ஆனால் அஸ்வத்தாமன் தினந்தோறும் சிவபெருமானை வணங்க கோவிலுக்கு வருவார் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக ஆச்சரியப்படுவீர்கள். கான்பூரில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிவராஜ்பூரில் உள்ள கேரேஸ்வரர் தாம் என்ற இந்த கோவிலுக்கு தான் அஸ்வத்தாமன் தினந்தோறும் வருகிறார். துவாபரயுக காலத்தில் குரு துரோணாச்சாரியரின் குடிசை இந்த இடத்தில்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. இது மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வத்தாமன் இங்குதான் பிறந்தார், பாண்டவர்களும் இங்குதான் கல்வி பயின்றார்கள். அதனால்தான் அஸ்வத்தாமன் சிவபெருமானை வணங்க தினந்தோறும் இங்கு வருகிறார். ஆனால் அவரை யாராலும் பார்க்க முடியாது. அஸ்வத்தாமன் இரவின் இருளில் பதுங்கி இக்கோவிலுக்கு வந்து சங்கரரை வணங்குகிறார். அவருக்கு பூக்கள் மற்றும் மாலையை கொண்டு அர்ச்சனை செய்ததோடு மட்டுமல்லாமல் மந்திரங்கள் ஓதி சிவபெருமானை வணங்குகிறார். கோவிலின் கதவுகள் இரவில் மூடப்படும். காலையில் கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டால் சிவபூஜை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இங்கு காணப்படுகிறது. சிவராஜ்பூர் கிராம மக்கள் 36 தலைமுறைகளாக 12 அடி உயரமுள்ள ஒருவரை பார்த்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அருகே செல்லும் போதும் இந்த நபர் பிரகாசமான ஒளியோடும் எங்காவது சென்று மறைந்து விடுவாராம். இப்பகுதியில் இனிப்புகள் விற்கும் ஓம் பிரகாஷ் ஒருமுறை அஸ்வத்தாமனை பார்த்துள்ளார். ஒரு சமயம் அவர் கோவிலில் உறங்கிய போதும் இரவில் 3 மணி அளவில் அஸ்வத்தாமனை நேரில் பார்த்துள்ளார். அவர் கோவிலின் கதவின் முன் வந்தபோது அவர் எங்களை பார்த்தார். அதன் பின் உள்ளே சென்றார். ஒரு வெளிச்சம் போல் அவர் மறைந்து விட்டார் என்று ஓம் பிரகாஷ் கூறுகிறார். அவர் அஸ்வத்தாமனை பார்த்தபோது அவரது நிறம் கருப்பாக இருந்ததாம். அப்போது அவருக்கு சுமார் 55 வயது இருக்குமாம். அவர் ஒரு வெள்ளை அங்கி அணிந்திருந்தாராம். மேலும் அவரது தலையில் இரத்தினம் அகற்றப்பட்டதால் அவரது நெற்றியில் இரத்தம் வழிந்தபடியே இருந்ததாம். அவரது நெற்றியில் ஒரு வெள்ளை கட்டு கட்டப்பட்டிருந்ததாம். அவர் 12 அடி உயரம் இருந்தாராம். கோவில் பூசாரிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் கூற்றுப்படி அஸ்வத்தாமன் சிவபூஜை செய்யும் இந்த அற்புதமான நிகழ்வை பார்க்க யாருக்குமே அனுமதி கிடையாதாம். ஒருவேளை யாராவது துணிவோடு இந்த நிகழ்வை கண்டால் அவர்கள் அக்கணமே கண்களின் ஒளியை இழக்க வேண்டியிருக்குமாம். நல்ல வேளையாக ஓம் பிரகாஷ் இந்த காட்சியை பார்க்கவில்லை. அஸ்வத்தாமனின் நெற்றிலுள்ள மணி பகவான் கிருஷ்ணரால் வெளியே எடுக்கப்பட்ட போது அவர் தான் செய்த பாவங்களுக்காக பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறார். கிருஷ்ணரும் அவரை மன்னித்தார். அதன்பின் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனிடம், நீ பிறந்த இடத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி வருவதன் மூலமாக உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். எனவேதான் தன் பாவங்கள் தீர அஸ்வத்தாமன் தினந்தோறும் இக்கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபடுகிறார். நண்பர்களையும், எந்த ஒரு பக்தரும் சிவபெருமானை உண்மையான இதயத்தோடு வணங்கி வந்தால் அவரது அனைத்து ஆசைகளும் நிச்சயம் நிறைவேறும்.